Hey, hello guys, nada Mr. Singing Bye. Nanda unga Mrs. of Mr. Singing Bye. Pone video love story potundom adu paakadhavanga yaradha inda kuda inda video yara pathinga kandipa description la link tharen ellara andha video poi paathirunga ena appo dhaan ungalku ellame puriyum enga marriage story patti dhaan andha video ellara marakama paarenga seri poi la story ulle. Hey friends, marriage story ulle porathukku munadi போன வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி போவோம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. கீப் சப்போர்ட்டிங். எல்லாரும் நாங்கள் நிறைய வீடியோ இனிமேல் மேக் பண்ணி போடுவோம். ஏன்னா எங்களுக்கும் இப்போ தான் யூடியூப்லேயும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுது அந்த வீடியோ மூலயமா. எல்லாரும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், நாங்கள் நிறைய வீடியோ போடுறோம். சரி வாங்க மேரேஜ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். எதால எங்களுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளத்தால தான் இவ்வளோ சீக்கிரம் நாங்கள் பண்ணிப்போன்னு எங்களுக்கே பிளான் இல்லை. ஜெம் டிவியில் ஃபஸ்ட்டே நாங்கள் சொல்லியிருப்போம் இன்டர்வியூவில், நாங்கள் கொஞ்சம் செட்டில்மெண்ட் ஆகிட்டு தான் மேரேஜ்லாம் பண்ணிக்கலான்ட்டு. அப்புறம் கொஞ்சம் ப்ராப்ளம் அதால் தான் நாங்கள் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்கணும். ஆனால் பண்ணுவோம்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. எங்களுக்கு பிளானே இல்லை, அந்த மைண்டே இல்லை, நாங்கள் மேரேஜ் பண்ணுற மைண்டே இல்லை. எல்லோரும் செட்டில்மெண்ட்டாக இல்லை, நல்லா எல்லாமே காசாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் எல்லாமே இது பண்ணிட்டு தான் நம்ம மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு இருந்தோம். நல்லா ஜெம் டிவிலே நாங்கள் சொல்லியிருப்போம், 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து மேரேஜே பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். பட் வந்து இவ்வளோ சீக்கிரமாகவும் எங்களுக்கே பிளான் இல்லை, எல்லாம் வந்து கடவுளோட இது தான். கடவுள் தந்த வழியில் நாங்கள் போயிட்டோம், வேறு எதுவும் இல்லை. எல்லோரும் சொல்கிறீங்க ஏஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க, யாருக்குமே அதுதான் போன வீடியோலேயே சொன்னேன். வெளியில் வந்து பார்க்கறதுக்கு திடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தோற்றத்தை வச்சு எடை போட்டக்கூடாது. நாங்கள் எல்லா ப்ரூஃபோடு தான் மேரேஜே பண்ணிக்கிறோம். ப்ரூஃப் எங்கெங்கே காட்டணுமோ எல்லாத்துலேயும் காட்டிட்டு தான் மேரேஜ் பண்ணிக்கிறோம். ஏன்னா நாங்கள் வந்து இதை வந்து அந்த ஜெம் டிவிலேயே ஒரு இன்டர்வியூ மேரேஜ் ஆனப்பறம் சொல்லியிருப்போம். நாங்கள் ப்ரூஃபோடு தான் மேரேஜ் பண்ணிக்கிறோம். அது யாருக்கும் தெரியலனா போய் பாருங்கள் வீடியோவை. சரியா, அது இல்லாத ஒரு நிறைய பேரை ஹெல்ப் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக. அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப நாங்கள் இந்த வீடியோவில் மன்னிப்பு கேட்டுக்கிறோம், நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிக்கிறோம். எல்லாமே சரியாயிடுச்சு, கடவுள் எல்லாமே கடவுள் தான். மேரேஜ் ஆக வச்சு எல்லாத்தையும் அந்த வந்த ப்ராப்ளமையும் சரி பண்ண வச்சு எல்லாமே கடவுள் தான். கண்டிப்பாக எல்லாமே சரியாயிடுச்சு. நாங்கள் இந்த வீடியோ மூலிமா அவங்கக்கிட்ட வந்து ஒரு எப்படி சொல்ல ஒரு சாரி கேட்டுக்கிறோம். வந்து மேரேஜுக்கு நிறைய பேரை இன்வைட் பண்ணலை, அவங்களுக்கும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கே தெரியாது மேரேஜ் நடக்க போகிறது, அதால் தான் நாங்கள் நிறைய பேருக்கு இன்வைட் பண்ண முடியல. கண்டிப்பாக அதுவும் நாங்கள் பண்ண தப்பு தான். நிறைய பேர் இன்வைட் பண்ண முடியல, ஏன்னா வந்து எல்லோரும் கேட்குறாங்க வெளில பொம்பளை பார்த்தியா மேரேஜ் பண்ணிட்டேன் ஒரு வார்த்தை கூட சொல்ல. எல்லாருக்கும் சாரி, நான் சொன்னேன், நான் சொன்னவங்க பாதி பேருக்கு சொன்னேன், எல்லாருக்கும் சொல்ல முடியல. நாங்கள் வந்து எங்களுக்கு ஆசையை வந்து மேரேஜ் வந்து செம்ம கிராண்டாக பண்ணணும் தான் ஆசை. பட்டு இந்த போல் நடக்கும் நான் தான் சொல்லிட்டேனே, இந்த போல் நடக்கணும்னு எங்களுக்கே தெரியாதுன்னு. அப்போது நான் எப்படி இன்வைட் பண்ண முடியும்? பட் எல்லாருக்கும் சாரி, கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒரு நல்ல விசேஷம்னா கண்டிப்பாக எல்லாரையும் இன்வைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இன்ஸ்டா சரி, இன்ஸ்டாலேயோ யூடியூப்லேயோ சரி, எல்லோரும் வந்து கேட்குறீங்க அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களா, அக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களா, வலையில் போட்டுன்னு பண்ணுறாங்களே, மஞ்சள் பூசணும் பண்ணுறாங்களே, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்களா, மேரேஜ் ஆகிட்டா வேறு எப்படிமா இருப்பாங்க, மேரேஜ் ஆகிட்டா வேறு எப்படி பார்ப்பாங்க, மஞ்சள் பூசி தான் ஆகணும், மலையில் போட்டு தான் ஆகணும், அதுக்குன்னு ப்ரெக்னென்ட். எல்லாரும் கேட்குறீங்க ப்ரெக்னென்ட்டா ப்ரெக்னென்ட்டானு, ப்ரெக்னென்ட்லாம் இல்லை. கண்டிப்பாக அந்த போல் ஏதாவது இருந்துருந்தால் நாங்கள் கண்டிப்பாக வீடியோவில் நாங்கள் சொல்கிறோம். எல்லாமே எங்களோட பர்சனல் விஷயமாக இருந்தாலும் எங்களோட எல்லாத்தையும் உங்களை நாங்கள் ஷேர் பண்ணுவோம் இனிமேல். நீங்களும் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க போல் நாங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம் உங்களுக்கு இனிமேல். கண்டிப்பாக இப்போ வந்து அதுக்கு பிளான் இல்லை, நாங்கள் வந்து எங்களோட வளர்ச்சி எதாவது பார்த்துன்னு வரோம். இன்ஸ்டா யூடியூப் சரி, நாங்கள் அதில் வந்து கொஞ்சம் நல்லா எல்லாருக்கும் தெரியணும், நல்லா எப்படி சொல்கிறது, அதுக்கொசம் தான் நாங்கள் டைம் எடுத்து வீடியோ பண்ணுறோம். நாங்கள் கண்டிப்பாக இப்போ அதில் தான் வந்து எங்கள் மைண்ட் செட்டு ஃபுல்லாக நாங்கள் இன்ஸ்டா யூடியூப்பு அந்த போல் விஷயத்தில் தான் நாங்கள் எங்கள் மைண்ட் இருக்குது. அதனால் மீதி எதுவும் எங்களுக்கு பிளான் இல்லை. இனிமேல் நாங்கள் நிறையா வீடியோ போடுவோம், எல்லோரும் நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு மேரேஜ் ஆகிட்ட அப்புறம் சமையல் விஷயம்லாம் எல்லோரும் கேட்கணும். சமையல் விஷயம்லாம் வந்து வேறு லெவல். சமையல் விஷயம் வந்து எதுவுமே சொல்ல முடியாது, எதுலேயுமே குறை இருக்காது. ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருந்தாலும் சரி, பிரியாணி வேணுமா, என்ன வேணும் சொல்லுங்கள், எல்லாமே அச்சு கழிச்சிடுவாங்க. நம்ம பிஸ்னஸ் வந்து அந்த போல் சிங்கப் பெண்மணி ரொம்ப பெருமையாக இருக்குதா, தரமாக செய்வாங்க, எல்லாமே தரமாக செய்வாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க என்ன மேரேஜ் பண்ணிட்டேன், என்ன சமைக்க தெரியும்னு. இவங்க ஃப்ரெண்டுக்கே இவங்க சொல்லுவாங்க இந்த போல வெய் குழம்பு, இந்த போல் பண்ணு,
இதை போடு அதை பண்ணு அப்படிலாம் சொல்லுவாங்க. சூப்பராக செய்வாங்க எல்லாமே. சாப்பாடு விஷயம்லாம் வந்து எதுவுமே இல்லை. எதா இருந்தாலும் சரி எல்லாமே சூப்பராக செய்வாங்க. அதனால அதுக்கெல்லாம் குறையில்லை. யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட் பாக்ஸில், என்னோட மேக்கப் வீடியோ போட சொல்லி. நான் மேக்கப்லாம் போட மாட்டேன், வெறும் ஐலைனரு லிப்ஸ்டிக் மட்டும்தான் போடுவேன். மேக் ஓவராக இருக்குது மேக்கப் அப்படின்னு சொல்கிறீங்க. மேக்கப்லாம் அவ்வளோவா போட மாட்டாங்க அவங்க. மேக்கப்பே மேக்கப்னா நம்ம க்ரீமு அந்த போல் எல்லாம் போடுவாங்க. நான் கேட்பேன் ஏதாவது க்ரீம் ஒன்று வேணுமா, ஃபேஸ் க்ரீம் எதாவது வேணுமான்னு. ஆஹா அதெல்லாம் எனக்கு வேணா, அது போட்டு என் ஃபேஸ் எதாவது ஆயிடுச்சுனா நான் என்ன பண்ணுறது, எனக்கு அதெல்லாம் வேணா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது என்னென்னா ஐலைனர் லிப்ஸ்டிக் மட்டும் தான் போடுவாங்க. மீது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க மேக்கப் திங்ஸில். எல்லோரும் கேட்டிருந்தீங்க கமெண்டில், ஒரு கமெண்ட் பச்சோம் யூடியூப்லேயும். அதுக்கொசம் தான் இந்த இதுவே சொன்னோம். அது இது டெஸ்கலேஷன் போடுங்க, டெஸ்கலேஷன் போடுங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. கண்டிப்பாக டெஸ்கலேஷனும் ஒரு நாள் நாங்கள் போடுறோம். அவ்வளோவா ட்ரெஸ்ஸு இல்லை, பட் இருந்தாலும் அந்த டெஸ்கலேஷனும் போடுறோம் கண்டிப்பாக. அப்புறம் வந்து ஒரு சில பேர் கேட்குறீங்க வெளில போனாலே, ஹே உனக்கு தான் மேரேஜ் ஆகிடுச்சு, நீ என்ன தெரியா வீட்டுக்கு விட்டு வெளில வர, வீட்டை விட்டு ஏன்டா வெளில வர, போய் வீட்டுக்கு போகிறா வீட்டுக்கு போகிறா நான் கேட்க போகிறாங்கடா அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாத மேரேஜ் ஆகிடுச்சுனாலே இதே தொல்லை தான் ப்ரோ அப்படின்னு வர சொல்கிறாங்க நம்மகிட்ட. நான் இப்போ வந்து அவங்ககிட்ட சொல்ல முடியல ப்ரோ, உனக்கு என்ன ப்ரோ தெரியும், ஏன் ப்ரோ அப்படி பேசுகிறேன், உங்கள் வீட்டில் தொல்லியாக தான் எங்கிட்ட அப்படியா ப்ரோ சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியல. அவங்க வீட்டில் தொல்லியாக இருக்கிறதால அவங்க பொதுவாக அப்படியே நினச்சாங்க மேரேஜ் ஆனாலே தொல்லைன்னு. நம்மளுக்கெல்லாம் அந்த போல் இல்லை. நான் இப்போவும் நான் கச்சேரி போயின்னுக்கிறேன். நான் வந்து தொல்லை பண்ண இல்லைன்னு சொல்லலை, ஃபோன் பண்ணி தொல்லை பண்ணுவேன், எங்கே இருக்க என்ன பண்ணுற. அது வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்போம், லவ் ஸ்டோரிலையும் மேரேஜ் ஸ்டோரிலையும் சொல்லியிருப்போம். நாங்கள் போ எங்கே போனாலும் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அதை நான் தொல்லைன்னு சொல்ல, மிச்சபடி வேறு ஏதாவது சம்திங் சண்டை இண்டை அந்த போல் ப்ராப்ளம் ஏதாவது அவங்க வீட்டில் இருக்குமான்னு தெரியல. அது மூலிமா சரி இவனும் மேரேஜ் ஆகிடுச்சு இவனுக்கும், இவனுக்கும் இந்த போல் தான் இவங்க வீட்லேயே இருக்குமோ அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்களா தெரியல. அந்த போல் ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு எதுவுமே இல்லை. நான் இப்போ வரைக்கும் போல் எல்லாத்துக்கும் போயின்னு தான் இருக்கிறேன். நான் பசங்களை பேசுவேன் ஜாலியாக. அந்த போல் இவங்க கூட இது பண்ணது, அவங்க கூட இது பண்ணது, அந்த போல் தான் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அவங்க வீட்டில் ப்ராப்ளம் தான் அவங்கள அவங்க தான் கரெக்ஷன் பண்ணிக்கணும். ஏதாவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அவள் தான் நம்மளால் சொல்ல முடியும். எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கொசம் தான் இந்த பாயிண்ட்டே நான் பேசுகிறேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. யாரோ அந்த போல் கேட்க வேண்டிய வேலை இல்லை, கேட்க வேணாம் யாரோ அந்த போல். ஏன்னா நம்ம ப்ராப்ளமே நிறையா இருக்குது, மற்றவங்க ப்ராப்ளத்தை நம்ம போய் பார்க்கக்கூடாது எப்பயுமே. நம்ம ப்ராப்ளத்தை வந்து சரி செய்யவே இங்கே வந்து நம்மளுக்கு டைம் போதிய டைம் இல்லை. ஆனால் வந்து மற்றவங்களோட ப்ராப்ளத்தை எடுத்து போட்டுன்னு பேசுறது அதெல்லாம் எதுக்கு, இனிமேல் அந்த போல் பேச வேணாம். அப்புறம் வந்து நான் வந்து ரீல்ஸில் வந்து ட்ரெண்ட் ஆகுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இவங்கனாச்சும் ட்ரெண்டாக இருந்தாங்க, இவங்க ட்ரெண்டாக இருக்கும் போது தான் நான் பேசினேன். அப்புறம் வந்து இவங்க கூட ரீல்ஸ் பண்ணி நான் கொஞ்சம் ரீச் ஆனேன். நான் நினச்சி கூட பார்க்கல ரீச் ஆவேன். அவங்க ஒன்றா ரீல்ஸ் பண்ணுற மைண்டே இல்லை. ஆனால் வீட்டில் ரொம்ப ப்ராப்ளம், அவங்க வீட்டில் பார்த்தாலும் ரொம்ப ப்ராப்ளம். எங்கள் வீட்லேயும் எங்கள் வீட்டுக்கும் தெரியாது நாங்கள் ஒன்றா ரீல்ஸ் பண்ணுவோன்னே தெரியாது. நாங்கள் பண்ணோம் பட் இவ்வளோ வைரல் ஆகும் தெரியாது. நான் அதுக்கு முன்னாடி நான் நிறையா வீடியோஸ் பண்ணுவேன். நான் பசங்களோட ஜாலியாக அதான் எப்பயுமே என்ஜாய் பண்ண ஜாலியாக இருப்போம். நாங்கள் பசங்களோட வீடியோ பண்ணியிருந்தா இருப்பேன் எப்பயுமே. ஆனால் இவங்க கூட பண்ணி தான் நம்மளுக்கு வந்து இருக்குது எல்லாம் பண்ணுறது ஹெட்வேர்ட். அது நாங்கள் ரீல்ஸ் பண்ணுறோம் தான் பேர், ஆனால் எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சிக்காமல் நிறைய பேர் பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவீங்க. நாங்கள் வந்து வீடியோ எடுக்கக்கூட ஆள் இருக்காது, நாங்களே தான் எங்கேயாவது வச்சு எடுப்போம். இப்பயும் அந்த போல் தான் வச்சு எடுத்துன்னு இருக்கிறோம். இப்போ கூட நாங்களே செவுத்து மேலே வச்சு எடுத்துன்னு இருக்கிறோம். எங்களுக்கு அந்த மாதிரி கூட ஆள் இல்லாமல் நாங்கள் இந்த மாதிரி இந்த அளவுக்கு வருவோம் நாங்கள் நினச்சி பார்க்கல. இப்போ வரைக்குமோ எங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கணும்னா யாரும் நாங்கள் கூட்ட மாட்டோம், யாரையும் கூட்ட மாட்டோம், யாரையும் நம்பி நாங்கள் இல்லை. அந்த போல் நாங்கள் யாரையும் கூட்ட மாட்டோம். இந்த போல் ஒரு மாதிரி மூஞ்சை சொல்லிப்பானுங்க, நம்ம எப்படி சொல்லுவோம் இந்த போலரா அந்த போலரா எங்களையும் ஒரு ஆளா மதிச்சு எல்லாரும் சப்போர்ட் பண்றீங்க. அது வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம் தான். அது பெருமையா இருக்கு. எதுவும் சொல்லல. பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்களா அவங்களாம் கொஞ்சம் எங்கள் நிலமையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் எந்த நிலமையில இருந்து எடுக்கிறோம் அது உங்கள் கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் நீங்கள் ரொம்ப பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுவீங்க. அவங்களுக்கு வந்தால் மட்டும் கஷ்டம், மற்றவங்களுக்கு வந்தால் வந்து கஷ்டம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது. எப்படி சொல்கிறது, ஆமாம் எல்லோரும் அப்படி தான் நினைப்பாங்க. இப்போ வந்து எனக்கு வந்தால் அது கஷ்டம், அவனோட கஷ்டம் நம்மளுக்கு தெரியாது, அவன் சொல்லவும் மாட்டான்.
சரியா நாங்களும் யார்கிட்டயும் இது வரைக்கும் சொல்ல குட் கமெண்ட் பண்றவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்து எங்களை எப்பயுமே சப்போர்ட் பண்ணிருங்க. நீங்கள்லாம் நாங்கள் இல்லை, எல்லாரும் சேஃபாக இருங்க, எப்பயுமே எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. அந்த போல் பேட் கமெண்ட் பண்ணுறவங்களும் சரி, பேட் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக பேட் கமெண்ட் பண்ணினே இருங்க. ஆனால் எங்கள் கஷ்டத்தையும் நீங்கள் புரிஞ்சிக்காமல் பண்ணுறீங்கன்னா, நாங்கள் சொல்லியும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவங்க ரொம்ப நல்லவங்க. நீங்களாம் கண்டிப்பாக பேட் கமெண்ட்ஸ் பண்ணாலும் நாங்கள் அதை பெருசாக நினச்சிக்க மாட்டோம். நாங்கள் ஆள் இல்லாமல் நாங்களே எடுப்போம், நாங்களே எங்கன்னா அது வந்து நாங்கள் வந்து ஸ்க்ரீன் முன்னாடி வந்து கை கால் ஆட்னு சிரிச்சுனுக்கு தான் உங்களுக்கு தருது. நாங்கள் ஸ்க்ரீனுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு வரோம், நாங்கள் என்னென்ன ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறோம்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து உங்கள் முன்னாடி நாங்கள் வந்து சிரிச்சா போல் தானே இருக்கிறோம். உங்களுக்கு என்ன நினச்சிப்பீங்கப்பா, அவன் சரி நாங்கள் ஜாலியாகிறான், அவன் வீடியோ பண்ணுறான், அவன் சம்பாதிக்கிறான், இது பண்ணுறான். இன்னும் அதுவும் இல்லாத மோஸ்ட்லி மேரேஜ் ஆகிட்ட அப்புறம் எல்லாம் கேட்குறாங்க, ஆனால் உங்களுக்கு தான் வீடியோ நிறைய வியூஸ் போகுது, நான் நிறையா சம்பாதிக்கிற போல. இது வரைக்குமோ நாங்கள் வந்து இன்ஸ்டா யூடியூப்லேருந்து ஒரு ரூபா சம்பாதிக்கலை, ஒரு ரூபா இன்ஸ்டா யூடியூபால் வந்து எங்களுக்கு ஒரு ரூபா நாங்கள் சம்பாதிக்கலை. ஏதாவது ப்ரொமோஷன் வரும், மிச்சபடி வந்து நாங்கள் வந்து எதுலையுமே சம்பாதிக்கல. இந்த யூடியூப்லேருந்து எங்களுக்கு வர மணியும் எதுவும் இல்லை, இன்ஸ்டாலேருந்து எந்த மணியும் எங்களுக்கு வரல. நாங்கள் வந்து எங்களை மதித்து பார்க்குறாங்களே, ஒரு நாலு பேர் எங்களை மதித்து பார்க்குறாங்கப்பா, அக்கா அண்ணா சரி தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு எங்களை மதித்து பார்க்குறாங்களே, அவங்களுக்கோசம் தான் நாங்கள் டைம் எடுத்து எல்லா வீடியோவும் பண்ணுறோம். சரி நாங்கள் வந்து நீங்கள் கேட்டதால தான் நாங்கள் பண்ணுறோம். இதை வந்து நாங்கள் தொந்தரவு பண்ணுங்கிற காலிலேருந்து வா அவங்க கேட்டாங்களே, நானும் சொன்னேன், நான் நேற்றே சொல்லிட்டேன் நம்ம வீடியோ பண்ணோம் எல்லாம் கேட்குறாங்க. அப்படிதான் வீடியோ பண்ணுறோன்ட்டு ஆள் இல்லாமல் சரி நம்ம எங்கே வச்சு எடுக்கிறது, மழையாக இருக்குது இந்த நேரத்தில் எங்கே வச்சு எடுக்கிறது அப்படின்னு தள்ளி தள்ளி போயின்னு இருக்குது. சரி ரொம்ப கமெண்ட்ஸ் வந்து மேரேஜ் எப்படி பண்ணீங்கன்னு தான் வருது, அதில் தான் நான் இவங்களை தொல்லை. இதனால தான் மேரேஜ் பண்ணோம், இதுதான் மேரேஜ் ஸ்டோரியே. பர்சனல் ப்ராப்ளம் கொஞ்சம் வீட்டில், எங்களுக்கே தெரியாது நாங்கள் மேரேஜ் பண்ணிப்போன்னு சொல்லிட்டு இதனால தான் மேரேஜ் பண்ணோம். இது வந்து டீட்டெயிலாக என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம கூட இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். பட் ஆனால் அது மறுபடியும் சொல்லி நாங்கள் வந்து ஹர்ட் பண்ண விரும்பலை யாரையும், அதனால தான் இதை வந்து பிளாங்காக சொல்கிறோம். அதான் கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம், அதனால தான் மேரேஜே நடந்தது. நாங்கள் கிராண்டாக பண்ணோம், எங்களோட ஆசை கிராண்டாக பண்ணோம், ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படிலாம் ஆசை, பட் வந்து எதுவுமே நடக்கலை. அதுவும் கஷ்டமா தான் இருக்குது, ஆனா அதெல்லாம் ஒரு சில பேருக்கு தெரியாது. எங்களுக்கு பிடிச்சதான் மேரேஜ் பண்ணோம், இருந்தாலும் எங்க சூழ்நிலை அப்படி மாறிடுச்சு. அப்புறம் வந்து மேரேஜுக்கும் லவ்வுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு பார்த்தா, லவ் பண்ணும்போது அவங்க வந்து அவங்க வீட்டில் இருப்பாங்க, நான் வெளில போயிட்டு வந்தாலும் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நான் மெசேஜ் பண்ணதான் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து என் கூட வேறுகிறாங்க, அதனால எனக்கு சுத்தமா இருக்குது. நாங்கள் இதே போல் எப்பயுமே இருப்போம், நாங்கள் நிறையா சண்டை போடுவோம். மேரேஜுக்கு முன்னாடி நாங்கள் லவ் பண்ணும்போது நான் எங்கள் வீட்டில் இருப்பேன், என்னால் மட்டும்தான் அவருக்கு ஃபோன் பண்ண முடியும். அவரால் எனக்கு ஃபோன் பண்ண முடியாது, ஏன்னா ஃபோன் பண்ணால் நான் மாட்டிருப்பேன், அதால் வந்து ஃபோன் பண்ண மாட்டாங்க. நான் பண்ணால் எடுப்பாங்க, எடுத்துட்டு அவங்க குரல் கேட்டோடனே நான் கட் பண்ணிடுவேன், சரி இங்கேயோ இருக்காங்க போல் அப்படின்ட்டு ஆன்லைனுக்கு வருவாங்க. நாங்கள் கால் பண்ணோடனே ஆன்லைனுக்கு வந்துடுவாங்க, ஆன்லைனில் வந்தோடனே மெசேஜ் ஏதாவது பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து மேரேஜுக்கு அப்புறம்னா என் கூட ஏதாவது இருக்கிறாங்க, எப்பயுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், எந்த வேலையாக இருந்தாலும் நாங்கள் ஹெல்ப் பண்ணிப்போம், நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, அதிலலாம் குறை சொல்ல முடியும். அப்புறம் வந்து எந்த கால்ஸாக இருந்தாலும் நாங்கள் பைப்டே வேணாம், இப்போ யாருக்கும் நாங்கள் பைப்டத்தும் இல்லை, நாங்கள் எங்கேயாவது போனால் கூட யோசிச்சு யோசிச்சு இப்போலாம் இப்போ வந்து அப்படி யோசிக்கிறது. சரி நம்ம மேரேஜ் யாருன்னா என்ன சொல்ல போகிறா, இப்போ இப்படிதான் ஃபஸ்ட்டு யோசிப்போம் கஷ்டப்படுறோம். எங்களுக்கும் நிறைய கஷ்டம் இருக்கு, ஒரு ஆள் வந்து சந்தோஷமாவே இருக்கும் மனுஷனா இன்பம் துன்பம் அந்த போல் தான். சந்தோஷம் ஒரு சைடில் இருந்தாலும் கஷ்டமும் ஒரு சைடில் இருக்குது. எப்படி சொல்லுதுன்னா ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், ஏதாவது மணி அந்த போல் கடன் பிரச்சனை அந்த போல் நிறையா இருக்குது. பட் ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. நாங்கள் மேரேஜ் ஆகி நாங்கள் வந்து நான் வந்து ஒர்க்கெலாம் போனேன், மேரேஜுக்கு அப்புறம் ஒர்க்கெலாம் போனேன், சில ஒர்க்கெலாம் போனோம். சொல்லுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, கொஞ்சம் ஸ்டார்டிங்லலாம் கஷ்டப்பட்டாங்க. நான் அனுப்பவே மாட்டேன், சரி அவங்களே போகிறாங்க. மேரேஜுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருப்பாங்க, மேரேஜுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இருப்பாங்க. எனக்கு அப்படிலாம் எதுவும் தோணலை, மேரேஜுக்கு அப்புறமும் லவ் பண்ணாமல் தான் அந்த அன்பு தான் இருக்கும்.
எப்படி சொல்கிறது, குடிக்கிற பழக்கம் அதெல்லாம் இருக்குது, கஞ்சா அடிக்கிறான் அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறைய பேர். ஆனால் அந்த பழக்கம்லாம் இவனுக்கு இல்லை. ஆனால் நான் எப்பவும் சொல்லியிருப்பேன், நான் அந்த வீடியோவில் பார்த்தாலே அதுலேயே டீட்டெயிலாக சொல்லியிருப்போம், அந்த போல் பழக்கம் எதுவுமே இல்லை. ஆனால் பார்க்குறவங்க அப்படி தான் இருப்பாங்க, ஒரு எத்தனை போயிட்டு வந்தாலும் அப்படி தான் எல்லோரும் கேட்பாங்க, கஞ்சா அடிக்கிறானா குடிக்கிறானா அப்படின்லாம் கேட்பாங்க. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் இது வரைக்கும் வந்து இது வரைக்கும் அந்த பழக்கமே இல்லை அவங்களுக்கு. அதே போல் இன்ஸ்டாலேயும் யூடியூப்லேயும் கேட்குறீங்க, ப்ரோ இந்த போல் ஸ்மோக் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்குறீங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுவீங்களான்னு. இந்த வீடியோ மூலயமா நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, நான் எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க, இவங்க எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு எப்படின்னா நாங்கள் ஒரு கண்ணாடி போல், எங்களுக்கு வந்து நாங்கள் எல்லாருக்கிட்டேயும் வந்து ஈஸியாக க்ளோஸ் ஆகிடுவோம், எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக க்ளோஸ் ஆகிடுவோம். அதே போல் யாராக இருந்தாலும் எங்கள்கிட்டையும் ஜாலியாக க்ளோஸ் ஆகிடுவோம் ஒன்று. பட்டு துரோகம் பண்ணால் தான் எங்களுக்கு யாருமே பிடிக்காது, துரோகம் பண்ணால் எதுவுமே பிடிக்காது எனக்கு. கூட இருந்துன்னு இந்த போல் வேலையெல்லாம் பார்க்கறது எனக்கு பிடிக்காது. மேரேஜுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒன்றா இருக்க மாட்டோம், இப்போ வந்து ஒன்றா இருக்கிறோம்னு சொன்னோம்ல. இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் நாம தான் போவேன், தனியாக போவேன். இப்போ வந்து ஏ கூட்டுணுவா, சிஸ்டரை கூட்டுணுவா, சிஸ்டரை கூட்டுணுவா, எல்லாரும் கேட்குறீங்க, எல்லாம் ஹாப்பியாக இருக்குது. அந்த போல் தான் இப்போ நாங்கள் எங்கே போனாலும் நாங்கள் ஒன்றா தான் போவோம், ஏதாவது ஒரு கடைக்காக இருந்தாலும் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் நாங்கள் ஒன்றா தான் போவோம். பண்ணுவேன், எங்கே போனாலும் என்ன கூட்டின்னு போயிடுங்க என்ன அப்படின்ட்டு. ஆனால் அவங்களுக்கும் போர் அடிக்கும், வீட்டில் இருந்தால் எல்லா வேலையும் முடிச்சுடுவாங்க, முடிச்சுட்டு சரி ஃபோன் இருந்தால் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஃபோனும் இல்லை, என்னோட ஃபோனும் இல்லை, இப்போ நான் வீடியோ பார்த்தது கூட என்னோட ஃபோன் இல்லை. அதுதான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், என்னோட ஃபோன் வந்து ஒஞ்சிச்சு, அது இன்னும் வரல, இன்னும் வரல. பட் இருந்தாலும் வீடியோ போடணும், எல்லாரும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபோனும் வந்து நாங்கள் வாங்கி வீடியோ போடுறோம். இவ்வளோ கஷ்டம் இருக்குது, நிறைய பேருக்கு அந்த கஷ்டம் தெரியாது. நாங்கள் சிரிச்சின்னு பேசுறது, வீடியோ போடுறது, ரீல்ஸ் பண்ணுறது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். அந்த போல் தான் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ஒன்றா போவோம், இப்போ வந்து எல்லாத்துக்கும் ஒன்றா போகிறோம். எல்லாரும் எங்களை கூப்பிட்றாங்க, எங்கே கூப்பிட்டாலும் என் சிஸ்டரை கூட்டுவா அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் சந்தோஷமாக இருக்குது. அதே போல் வந்து ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டெலாம் வந்து எனக்கு மட்டும் நான் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கணும்னு யோசிப்பேன், இப்போ வந்து நான் ஃபேமிலிக்கே ட்ரெஸ் எடுக்கணும், எல்லாருக்கும் இது பண்ணணும். அதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க, வீட்டுக்குன்னா சரி எல்லாருக்கும் தெரியாமல் சர்ப்ரைஸாக எடுத்து தருவாங்க. என் பர்த்டேக்கெலாம் நான் அழுதே அழுதுட்டேன், அவங்களே கேளுங்க எனக்கு பர்த்டே இன்னைக்கு, நாளைக்கு பர்த்டேனா இப்போ வரைக்கும் என் கையில் ட்ரெஸ்ஸு வரல, பர்த்டே அன்றைக்கும் ட்ரெஸ்ஸு வரல, மதியமாக ஒரு ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்ச நேரம் போட்டுருந்தேன், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க. அனுப்பி விடுற டைமில் எப்போ ஒரு 6 மணி இருக்கும், 6 மணிக்கு தான் என் பர்த்டே ட்ரெஸ்ஸே என் கையில் வருது. பர்த்டே அன்னைக்கு சாயந்தரமாக தான் என் கையில் வருது என் பர்த்டே ட்ரெஸ்ஸே. அப்போ எப்படி இருந்திருக்கும், நான் முன்னால் எல்லாமே ஒரு சர்ப்ரைஸ் தான் எனக்கு வந்து, எதா இருந்தாலும் சர்ப்ரைஸ் பண்ணா தானே ஒரு கிக் இருக்கும் லைஃப்ல, எதா இருந்தாலும் அப்பதானே மறக்க மாட்டாங்க. அதனால தான் சர்ப்ரைஸ் பண்ணேன், எதுவுமே இன்ட காசும் இல்லாத போல எதுவுமே பண்ணாத போல தான் இருந்தோம். லாஸ்டா வந்து ஒரு 2 hours ஒரு 1.5 hours வந்து நாங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணோம், டெக்கரேஷன் எல்லாமே. இவங்களே யோசிச்சிட்டாங்கப்பா இவ்வளோ பண்ணிக்கிறானா, நான் சொல்லிட்டேன் கோச்சுக்காதி என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லல. ஒரு ட்ரெஸ் இல்லை, என் கண்ணுல ட்ரெஸ் கூட காட்டல, ஒரு ட்ரெஸ் எடுத்துன்னு வந்தாங்க, அது நல்லா தான் இருந்தது. மேரேஜ் முன்னாடி வந்து அதே போல் தான் செலிப்ரேஷன் பண்ணியிருந்தோம், அதனால நான் யோசிச்சிட்டேன் இவங்க இப்போ கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம செலிப்ரேஷன் பண்ணோன்னு. அதனால ஒரு 2 weeks முன்னாலேருந்தே என்கிட்ட காசு இல்லாத போல தான் காட்டிக்கணும் இவங்க கிட்ட. மேரேஜ் சொல்ல மாட்டாங்க, ஆனால் சொல்லிட்டாங்க என்கிட்ட எதுவும் கேட்காத, எதையும் நோண்டக்கூடாது, இந்த ஆப்பில் போய் நோண்டக்கூடாது, அந்த ஆப்பில் போய் நோண்டக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லி வச்சுருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி என்னால் இருக்கவும் முடியாது, அந்த மாதிரிலாம் ஒருத்தவங்க சொன்னால் தானே அதை பார்க்கணும்னு தோணும், அதை நோண்டணும்னு தோணும். நான் என்ன பண்ணுவேன், சரி இவங்க இல்லாத டைமில் திட்டு தினமாக நோண்டி பார்ப்பேன். அதுதான் பர்த்டே மட்டும் இல்லை, நிறையா சர்ப்ரைஸ் கொடுப்பேன் துர்காவுக்கு. எந்த விஷயமா இருந்தாலும் சர்ப்ரைஸாக துர்காவுக்கு ஒரு சின்னதாக சாப்பிட்றது ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸாக இருந்தாலும் அது அவளுக்கு தெரியாமல் வாங்கி போய் கொடுக்கும்போது தான் வந்து சந்தோஷப்படுவா. வீட்டை சொல்லிட்டே போய் வாங்கி போய் கொடுத்தா அது வந்து ரியாக்ஷனே காட்ட மாட்டேன், எனக்கு வந்து அவள் சந்தோஷப்படுறது தான் எனக்கு பிடிக்கும். அதனால் அவளுக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணால் தான் அவன் வந்து சந்தோஷப்படுவா, அவளுக்கு தெரிஞ்சு பண்ணால் அது அவன் பெருசாகவே கேர் பண்ணிக்க மாட்டான். அதனால் அவள் சந்தோஷப்படுறது எனக்கு பிடிக்கிறதால அவளுக்கு தெரியாமல் எல்லாமே ஸ்பெஷல் திங்ஸும் எல்லா திங்ஸும் அவளுக்கு எல்லாமே அவளுக்கு அப்படி பண்ணும்போது அவள் ஃபேஸில் ஒரு சந்தோஷம் தெரியும். மீதி சும்மா பண்ணனே அதுமே அப்படியே ரியாக்ஷனே இல்லை. வாங்கிட்டு அது எப்போ தெரியுமா, அந்த சண்டைலாம் போட்டு சமாதானம் கொஞ்சம். இப்போவும் நாங்கள் சண்டை போடுவோம், ஆனால் இப்போ வந்து நாங்கள் ஒன்னே பேசுவோம், அப்போ நாங்கள் பேச மாட்டோம். அப்போ வந்து துர்கா தான் வந்து பேசுவாங்க, இப்போ நான் போய் பேசுகிறேன்.
துர்காவும் இப்போ வந்து பேசுகிறா. அப்போ வந்து நாங்கள் அப்படியே ரெண்டு பேரும் முறுக்கின்னு இருப்போம் மேரேஜுக்கு முன்னாடி. நாங்கள் மேரேஜுக்கு அப்புறம் இப்போ இதாக இருக்கிறோம். நாங்கள் வந்து ஒன்றே சண்டை ஆனால் ஒன்றே பேசிப்போம். ஜாலியாக இருக்குது, லைஃப் ஜாலியாக இருக்குது, அந்த அளவுக்கும் கஷ்டமும் இருக்குது. நாங்கள் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த லைஃப்பையும் வந்து ரன் பண்ணின்னு இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் கேளுங்க, சின்ன சின்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, அதை நாங்கள் வந்து ஒரு வீடியோவாக மேக் பண்ணி எல்லாருக்கும் போடுவோம். இந்த போல் எல்லாருக்கும் தெரியணும். உங்களுக்கு ஏதாவது தெரியலனாலும் நீங்கள் ஏதாவது கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணி அதை போடுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு. இந்த வீடியோக்கு முன்னாடி வீடியோ லவ் ஸ்டோரி அதை பார்க்கணுன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். எங்களுக்கு கல்யாணம் எது எதனால் நடந்ததுன்னா ஒரு பெரிய பர்சனல் ப்ராப்ளத்தால் தான் மேரேஜ் நடந்தது. எங்களுக்கே நடக்கும் தெரியாது. உங்களையும் நாங்கள் இன்வைட் பண்ணலையா, சாரி, நடக்கும் வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக வேறு ஏதாவது நல்ல விஷயம் நம்ம வீட்டில் நடந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் சொல்லுவேன். இனிமேல் வந்து நம்ம எதாவது சொல்லிட்டேனே, நீங்களும் என்னோடய ஃபேமிலி, நீங்களும் என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர். நாங்கள் கண்டிப்பாக எதாக இருந்தாலும் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்றே நாங்கள் ஷேர் பண்ணுறோம். நாங்கள் அதுக்கோசம் நீங்கள் வந்து கோடம்பாக்கம் காண சக்தி மீடியாவை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை தட்டி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நாங்கள் ஒன்றே ஒன்றே எது எது போட்டாலும் உங்களுக்கு ரீச் ஆகும், நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். உங்களையும் நீங்கள் அந்த போல் வந்து எங்களை பார்க்கணுமா, நாங்கள் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை, நீங்கள் உங்களுக்கு அந்த உங்கள் கண்ணுக்கு நாங்கள் வந்து பெரிய ஆளாக தெரிஞ்சோம்னா அது எங்களுக்கு தெரியாது. பட் ஆனால் வந்து நாங்கள் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, நாங்கள் யார்கிட்டையுமோ அந்த போல் காட்டிக்கவும் மாட்டோம். நாங்கள் வந்து இப்படி அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் அன்பாக தான் இருப்போம். எங்ககிட்ட அன்பாக இருந்தால் அன்பாக இருப்போம், கண்ணாடி போல். அதுதான் ஏற்கனவே சொன்னோம், கண்ணாடி போல் நாங்கள். எங்களுக்கு எனக்கு நீங்கள் என்ன ஷோ பண்ணுறீங்களோ அதை தான் நான் திரும்பி உங்களுக்கு ஷோ பண்ணுவேன். அந்த போல் தான் உங்களுக்கு நீங்கள் எங்களை பார்க்கணுன்னாலும் நீங்கள் வாங்க, கோடம்பாக்கம் வாங்க. யூடியூப்பில் நம்பர் இருக்கும், கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், நம்ம மீட் பண்ணலாம். எங்களை பார்க்கணுன்னா வாங்க, எங்ககிட்ட பேசணுமா, நீங்கள் பேசுங்க. நாங்கள் எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். நாங்கள் தான் தான் ஒரு இது யார் மனசுலையும் இருக்கக்கூடாது, அது எங்கள் மனசுலையும் இல்லை, யார் மனசுலையும் இருக்கக்கூடாது. இந்த வீடியோ மூலமா வந்து நிறையா பேருக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு நாங்கள் அவ்வளோ பெரிய ஆளும் இல்லை அட்வைஸ் பண்ணுறதுக்கு. எங்களுக்கு எங்கள் லைஃப்பில் அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறோம். அவ்வளோலாம் நாங்கள் இன்னும் லைஃப்பில் பார்க்கல, கண்டிப்பாக பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. அதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது நான் உங்கள்கிட்ட எங்களோட கஷ்டத்தையும் ஷேர் பண்ணுவோம், எங்களோட சந்தோஷத்தையும் ஷேர் பண்ணுவோம். இனிமேல் எப்பயுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருங்க. உங்களால் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கோம். நீங்கள் வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். இனிமேல் வந்து வீடியோஸ் வந்து நிறையா வீடியோஸ் க்ரியேட் பண்ணி போடுவோம், கண்டென்ட் நிறையா கண்டென்ட், புது புது கண்டென்ட் போடுவோம். ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, யூடியூப்லேயும் வந்து நம்மளோட ஃபேமிலி இருக்கிறாங்க, நம்மளுக்கு நிறையா பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. போன வீடியோவில் பார்த்தோம், நாங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, எல்லாருக்கும் நன்றி. இனிமேல் நாங்கள் வந்து உங்களை வந்து நாங்கள் என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுப்போம். எங்களோட கஷ்டமாக இருந்தாலும் எங்களோட ஹாப்பினஸ்ஸாக இருந்தாலும் எல்லாமே நாங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறோம். நீங்களும் எங்களுக்கு வந்து விலாக்லாம் கேட்டிருந்தீங்க, நாங்கள் இதுக்கப்புறம் நாங்கள் விலாக்லாம் போட ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் ஃபோன் இல்லை, அதனால தான் வந்து வீடியோ பண்ண முடியல. கண்டிப்பாக இனிமேல் எல்லாமே நல்லா நடக்கும். எல்லா புகழும் இறைவனுக்கு. கண்டிப்பாக எல்லோரும் சேஃபாக இருங்க, என்னென்ன இருந்தாலும் சேஃபாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. கஷ்டமாக இருந்தாலும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் எங்ககிட்ட, நாங்களும் ஷேர் பண்ணுறோம். உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கள், அதை நாங்கள் வந்து வீடியோவாக மேக் பண்ணி போடுறோம். நீங்கள்லாம் நாங்கள் இல்லை. ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். எல்லோரும் பார்த்து புரிஞ்சுன்னு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு எதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள், நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, பாய் பாய்.